இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வேலண்டைன்ஸ் டேக்காக மெயின் ஆன ஒரு ரெசிபி வந்து நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன் இது ரொம்பவே ஈஸி தான் நிறைய பேர் வந்து இந்த ரெசிபி பண்ணலாம் அந்த ரெசிபி பண்ணலாம் நிறைய பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் தேவைப்படும் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணனும் இப்போ நம்ம வந்து நானே நம்ம சேனல்ல வந்து ஹார்டின் ஷேப்ல வந்து ரெட் வெல்வெட் கேக் இல்லைன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன் ரெட் வெல்வெட் கேக்கோ இல்ல பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோ வந்து பண்றதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே டைம் ஆகும் இல்ல நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நீங்க பண்ணணும்னு நினைச்சாங்க எதுவுமே உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ட் வந்து தேவைப்படும் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே மினிமலான இன்கிரீடியன்ட் மட்டுமே யூஸ் பண்ணி நான் இந்த ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே ஈஸி தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இது பேஸ்டு ரெசிபிஸும் நிறையாவே இருக்கும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கார் லிட்டர் பால் தேவைப்படும் ஃபுல் க்ரீம் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே டேஸ்ட் வைஸில் நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு வந்து ஒரே ஒரு கப்பு நமக்கு தேவைப்படும் ஒரு கப் பாலை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு கால் கப் சக்கரை ஆட் பண்ணிக்கணும் அடுத்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அகர் அகர் கிராஸ் கண்டிப்பாக இது எல்லா மளிகை ஷாப்லேயும் நமக்கு கிடைக்கும் இது நீங்கள் போயிட்டு கடற்பாசி அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபாய் இது பத்து கிராம் அளவுக்கு இருக்கும் நான் ரெண்டு லேயர் பண்ண போகிறதால இந்த அகரகரை வந்து நான் ரெண்டு பாட்டாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் அடுத்து இங்கே பாருங்கள் இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் பால் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த அகரகரை இதுலேயே ஆட் பண்ணி அகரகரை நல்லா கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் போல் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் பால் நல்லா வந்து கொதிச்சு அந்த அகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் வந்து நான் இதிலையே வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒருவேளை உங்ககிட்ட ஃபுட் கலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ஃப்ளேவரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு வந்து தேவையான அளவு கலர் உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுத்து வந்து நான் இந்த ஹாட்டின் ஷேப் வந்து மோல்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன் அடுத்து நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்க போகிறேன் அந்த பிளேட்டில் வந்து ஒரு சைடு காட்டன் கிளாத்து நல்லா மடித்து வச்சுருக்கேன் மடித்து வச்சுட்டு இந்த ஹார்ட்டின் ஷேப் மோல்டை சாய்ச்ச மாதிரி வச்சுக்கணும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பிங்க் கலர் பாலை வந்து ஒரு லேயராக ஆட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஆட் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா அது லைட்டாக சாஞ்ச மாதிரி பிங்கிஷ் கலரில் ஒரு ஓரமாக செட் ஆகிட்டு அடுத்து இது நல்லா செட் ஆகிட்டு இருக்க இன்னொரு கேப்பில் வந்து ரெண்டு கப் பால் ஆட் பண்ணிக்கணும் அதுலேயே வந்து கால் கப் சர்க்கரை சக்கரை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயுமே வந்து அகரகுரியும் ஆட் பண்ணி சேம் மெத்தட் தான் இதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சோ பாருங்க இதுவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவரில் நல்லா வேணும் அப்படின்னா வந்து வெண்ணிலா பண்ணிக்கலாம் வெண்ணிலா எசன்ஸ் இல்ல அப்படின்னா ஏலக்காய் பவுடர் இருந்தா கூட ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு ஷேப் வந்து நல்லா செட் ஆகி வந்துருச்சு அடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங்காக நான் வந்து மாதுளம்பழம் யூஸ் பண்ணிக்க போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களோட தான் இது இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ கொஞ்சமா மாதுளம்பழம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சிருந்த ஒயிட் கலர் கலரில் உள்ள பாலை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து நல்லா செட் ஆகிருச்சு இப்போ நம்ம மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து இதே மாதிரி நல்லா செட் ஆகி வரணும் இது ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லாவே ஜெல்லி மாதிரி நல்லா புட்டிங் சூப்பராக கெட்டியாகவே ரெடி ஆகி வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒன் ஹவர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துட்டேன் ஸோ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ஹாட் இன் ஷேப் புட்டிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இது உங்களுக்கு டீமோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ லைட்டாக வந்து கத்தியை வச்சு அந்த எட்ஜஸ்ட் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த பிளேட்டை அந்த மாதிரி திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சூப்பரான ஹார்டின் ஷேப்பில் ஒரு ரெசிபி வந்து கிடச்சிருச்சு இதுக்கு மேலே இன்னும் டிசைன்காக நான் வந்து சில்வர் சுகர் பாலும் கலர் சுகர் பாலும் லைட்டாக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த லுக் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி தான் ஒருவேளை உங்கள்கிட்ட ஹார்ட் இன் ஷேப் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல நார்மலாக உங்கள்கிட்ட ரவுண்டு டின்னோ இல்லை ரவுண்ட் ஷேப்டு ஒரு பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை கண்ணை முட்டு சூஸ் பண்ணிடுங்க ரொம்பவே ஈஸி தான் ஆஃப் அன் அவருக்குள்ளேயே வந்து இது ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நான் அதை உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு நமக்கு அதை கட் பண்ணுறதுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா